அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 25/1/2023 சுபக்ரது வருடம் தை மாதம் 11 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 6:35, சூரிய லக்னம் மகரம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்காது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்கள். பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும். இதனால் அமைதி கிடைக்கும். பணியிட சூழல் நல்ல முறையில் காணப்படாது. உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் துணையுடன் அகந்தை பிரச்சனை காணப்படும். இது இருவருக்கும் இடையே உறவை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. இன்று அதிக செலவுகள் காணப்படும். அதனை உங்களால் நிர்வகிக்க இயலாத நிலை ஏற்படலாம். பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சியும் மருத்துவமும் மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும். அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரும்பி மேற்கொள்வீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு விழா பற்றி உங்கள் துணையிடத்தில் திட்டமிட்டு ஆலோசிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு. நீங்கள் பங்கு வர்த்தகங்களை பங்கு பெறுவதன் மூலம் பணவரமும் லாபமும் காணப்படலாம். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரை நீங்கள் பெறலாம். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க. பணவரவு அதிகமாக காணப்படும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரக்கூடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் உருவாகலாம். தடைகளை சமாளித்து நன்மைக்கான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பிற்கு. அமைதியை பராமரிக்க இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று வெறுமை உணர்வு காணப்படும். வேதனை தரும் சூழ்நிலைகள் காணப்படும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட சமநிலையில் இருப்பீங்க. திறம்பட பார்த்தல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படாது. அதிக வேலை உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல புரிந்துணர்வுக்கு தடையாக இது இருக்கும். உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இருக்கும் பணத்தை விவேகமான முறையில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்கு. நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீங்க. அனுசரணையான அணுகுமுறை மூலம் நன்மை பெறலாம். பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. செயல்திறனில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும். மனதில் காணப்படும் நம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் முயற்சிக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு.
உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. உங்களின் இந்த அன்பான உணர்வின் மூலம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களுக்கு கணிசமான தொகை காணப்படும். அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும். உங்கள் அணுகுமுறையில பொறுமை தேவை. திரைப்படம் பார்த்தல் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஆறுதல் பெறலாம். பணிகள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். உங்கள் துணையின் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உறவை பாதிக்கும் என்பதால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும். தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்க நேரிடலாம். நீங்கள் சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளிக்க வேண்டும். அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையுடன் பேசும்போது அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க சவாலான நாளாக இன்று இருக்குது. வலுவான பிணைப்பு உருவாக அனுசரித்து உறவிற்கான மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம். வீட்டு புறமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்து நீங்கள் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. முதுகுவலியால் நீங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது. உங்கள் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். சாதகமான நாளாக இருக்குது. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். உங்கள் திறமை மிகவும் பாராட்டப்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் செயல்திறனின் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். இன்று உங்கள் துணை இடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே இன்றைய நாள் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்குது. பண வரவிற்கான சாத்தியம் இருக்குது. உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. உங்களிடத்தில் சிறந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படும். என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுமையான அணுகுமுறை மூலம் சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அமைதியாகவும் நல்ல முறையில் இருப்பதன் மூலமும் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் மாறுபடும். பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நீங்கள் உங்கள் சம்பாதித்ததை அனுபவிக்கும் நிலையில் இருக்க மாட்டீங்க. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலைகள் காணப்படும். இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்கள் மதிப்பு மிக்க பொருட்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். எனவே பணிகளை கவனமுடன் ஆற்ற வேண்டும். பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது. கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக நாளாக இருக்குது. இதனால் கடவுளின் அருளும் உங்கள் துணையுடன் நல்ல பிணைப்பும் காணப்படும். பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நிதி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.